இறைப்பு நோய்க்கான மருத்துவம். இறைப்பு நோயில் கழிச்சலுக்கு உத்தாமணி தைலத்தை அரை உச்சிக்கரண்டி அளவு தரலாம், அல்லது சஞ்சீவி மாத்திரையை உத்தாமணி சாற்றில் தரலாம். தேரன் மருத்துவ பாரத முறைப்படி இறைப்புக்கு மருத்துவத்தை பார்க்கும்போது செம்புப்பற்பம், புழுகு ஆகியவற்றை உத்தாமணி சாற்றில் தரலாம். நீர்முள்ளி சாறு விட்டு செய்த முட்டை ஓட்டு பற்பத்தை கடுகரோகிணியுடன் மிளகரணை வேரில் செய்த குடிநீரில் தரலாம். இறைப்புக்கு மாத்திரை வகைகள்: மகாவசந்த குசுமாகரம், பூரண சந்திரோதயம், சுவாச குடோரி, சாம்பிராணிப்பூ மாத்திரை. இறைப்புக்கு பற்ப வகைகள்: முத்து, பவளம், முத்துச்சிப்பி, வெள்ளி, செம்பு, தாளக பற்பங்கள். கருப்பு வகைகள்: கஸ்தூரி கருப்பு, தாளக கருப்பு. இளைப்பு நோய்க்கான மருத்துவம்: கழிச்சலுக்கு நிலவாரை நெய், உத்தாமணி நெய், கலர்ச்சி எண்ணெய் ஆகியன பயன்படுகிறது. வாந்தியோடு கோழை வெளிவருவதற்கு மறுக்காரை நெய் அல்லது மறுக்காரை குடிநீர் ஆகியன பயன்படுகிறது. இளைப்பு நோயில் பசித்தீயை தூண்ட நண்டு தீநீர், நத்தை நெய், உடும்பு நெய், முயல் நெய் ஆகியன பயன்படுகிறது. இளைப்பு நோயில் மாத்திரை வகைகள்: மகாவசந்த குசுமாகரம், பூரண சந்திரோதயம், ஷயகுலாந்தகம். பற்ப வகைகள்: ரசப்பாடானம், தங்கம், வெள்ளி ஆகியவற்றாலான அடலை, அயனாக அடலை, தாளகப்பற்பம், வெள்ளைக்கல் பற்பம். தமரக நோய்க்கான மருத்துவம்: கழிச்சலை உண்டாக்க வெள்ளை எண்ணெய், கலர்ச்சி எண்ணெய் ஆகியன பயன்படுகிறது. மருதம்பட்டை குடிநீர் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. தமரக குடிநீர் தரலாம். தமரக குடிநீரில் ஆட்டின் தமரகம், லவங்கப்பட்டை, சாதிக்காய், சாதிப்பத்திரி, உப்பு ஆகியன சேருகின்றது. தமரக நோய்க்கு மான்கொம்பு பற்று: மான்கொம்பு, செம்மரம், சுக்கு, துவரம்பருப்பு, மொச்சைக்கொட்டை ஆகியனவற்றை வெந்நீர் அல்லது சாராயத்தில் அரைத்து பற்றாக செய்யப்படுகிறது. தமரக நோய்க்கு லேகிய வகைகள்: இஞ்சி லேகியம், தாலிசப்பத்திரி லேகியம், வில்வ லேகியம், பரங்கி லேகியம், கரிசாலை லேகியம். தமரக நோயில் தூக்கமின்மை இருந்தால் கஞ்சா லேகியம், சிந்தாமணி லேகியம், கபாடா மாத்திரை ஆகியன பயன்படுகிறது. பற்ப செந்தூரங்களை பார்க்கும்போது இரும்பினுடைய பற்ப செந்தூரங்களை தரலாம். இது குருதியின் வன்மையை கூட்டும். அயனாக பற்பும், முத்துப்பற்பும், கலைக்கொட்டு பற்பும் ஆகியவற்றையும் வழங்கலாம். சுவையின்மைக்கான மருத்துவம்: கழிச்சலுக்கு பற்படாகம், சீந்தில், ரோஜா மொட்டு, முந்திரி, திராட்சை, நிலவாரை ஆகியவற்றாலான குடிநீரை தரலாம். மருந்து வகைகளை பார்க்கும்போது பிரண்டை சூரணம், தாலிசாதி வடகம், பாவன கடுக்காய், நவச்சார துவையல், மாதுளை மணப்பாகு, ஜாதி ஜம்பீர குழம்பு ஆகியனவற்றை வழங்கலாம். மனக்கலக்க சுவையின்மைக்கு மந்திர தந்திரங்களும் இடம் விட்டு இடம் பெயரிலும் நன்மை தருகிறது. நீர்வேட்கைக்கான மருத்துவம்: ஒரு பிடி ஆற்று மணல், ரெண்டு ஏலம் ஆகியவற்றை சேர்த்து அயச்சட்டியில் குடிநீரிட்டு கொடுக்கலாம். நெற்பொறி குடிநீர் தெளிவு, கொத்தமல்லி குடிநீரை தரலாம். வரப்பு நண்டு சாற்றை உச்சிக்கரண்டி அளவு தரலாம். அக்கரகாரம், திப்பிலி, கோட்டம், சீரகம் ஆகியவற்றை சேர்த்து குடிநீரிட்டு தரலாம். மருந்து வகைகளாக ஏலாதி மாத்திரை, பாவன கடுக்காய், நவரச துவையல், கஸ்தூரி கருப்பு ஆகியன பயன்படுகின்றது. சரியாமைக்கான மருத்துவம்: சூரண வகைகள்: தயிர்ச்சுண்டி சூரணம், அமுக்குரா சூரணம், பஞ்ச தீபாக்கணி சூரணம். லேகிய வகைகள்: இஞ்சி லேகியம், தாலிசாதி லேகியம், குன்மகுடோரி லேகியம். விக்கலுக்கான மருத்துவம்: விக்கலில் கழிச்சலை உண்டாக்க அகத்தியர் குழம்பை ஒன்று அல்லது இரண்டு குன்றி தரலாம். விக்கலுக்கு குடிநீர் வகைகள்: தேங்காய் குடுமி, கம்பளத்தை கருக்கிய பொடி ஆகியவற்றை வகைக்கு ஒரு பழம் எடுத்து, ஏலம், திப்பிலி ஆகியவற்றை அரை பழம் எடுத்து குடிநீரிட்டு தரலாம். பூணாக கருக்கை மிளகு குடிநீர் சேர்த்து தரலாம். நண்டு வளை நீர் அல்லது வரப்பு நண்டு சாருடன் மிளகு சேர்த்து உச்சிக்கரண்டி அளவு தரலாம். விக்கலுக்கு குளவிக்குண்டு குடிநீர் சிறந்ததாக கருதப்படுகிறது. மேலும் அடித்துண்டு கரும்பை இரண்டாக பிளந்து நடுவில் ஏலரிசி பொடியை பரப்பி கயிற்றால் கட்டி செம்மண் சீலை செய்து சுட்டு பிழிந்த சாற்றை தரலாம். மயிலிறகாதி சூரணத்தை தரலாம். விக்கலானது தூக்கத்தை கெடுத்தால் கஞ்சா, அபின் சேர்ந்த மருந்துகளை தரலாம். விக்கலுக்கு உள்மருந்துகளாக கஸ்தூரி கருப்பை கருப்பஞ்சாற்றில் தரலாம்.
தங்க பற்பத்தை தேனில் தரலாம், தாமரை கொட்டையை தேனில் இழைத்து தரலாம். பட்டுக்கூண்டு, மயிலிறகு, தேங்காய் குடுமியினுடைய கருக்குகள், காட்டுக்கறி, ஏலம், சீரகம், குங்கிலிய பொடி ஆகியவற்றை தேன் பாதாம் நெய்யில் கலந்து கொடுக்கலாம். தும்பை சாற்றாலான திரி, நசியம், பொடி ஆகியனவும் விக்கலுக்கு நன்மை தருகிறது. வாந்திக்கான மருத்துவம். குற்றங்களை தன்னிலைப்படுத்த கழிச்சலுக்கான மருத்துவத்தை செய்ய வேண்டும். அதற்கு பன்னீர்பூ, சரக்கொன்றை புளி, காக்கட்டான் பூ, கொத்தமல்லி ஆகியவற்றாலான குடிநீர், கொட்டை திராட்சை, அத்திப்பழம், அதிமதுரம், சீரகம், குரோச்சானிவாமம் ஆகியவற்றாலான குடிநீர் ஏதாவது ஒன்றை தரலாம். மருந்து வகைகளை பார்க்கும்போது திப்பிலி, அத்தரகாரம், சீரகம் ஆகியவற்றை தேன் விட்டு வறுத்து குடிநீராக்கி தரலாம். மயிலிறகு, தேங்காய் குடுமி, மண்புழு இவற்றினுடைய சாம்பல், திப்பிலி, சீரகம், சுக்கு இவற்றினுடைய பொடியை தேனில் தரலாம். சூழ்வாந்திக்கு புதினா, புளியாறை, எலுமிச்சம்பழம், மாதுளம்பழம், இஞ்சிச்சாறு ஆகியவற்றாலான மணப்பாகை தரலாம். கண்ணீர் வாந்திக்கு எரி எண்ணெயிட்டு காரி உமிழச் செய்யலாம். மனம் குளிரத்தக்க சாந்திகளும் நன்மை தரும். மலவாந்திக்கு பீச்சாக தேன், சிற்றாமணக்கினை, பால் ஆகியவற்றை தரலாம். உலைமாந்தைக்கான மருத்துவம். கழிச்சலுக்கு தேன், சிற்றாமணக்கினை, பால் ஆகியவற்றாலான பீச்சை இடலாம். வாந்திக்கு வரிக்குமிட்டிக்காய் சாற்றை தேக்கரண்டி அளவு தரலாம். கடுகு, மறுக்காரை, உப்பு ஏதாவது ஒன்றை வெந்நீரில் தரலாம். உலைமாந்தைக்கு மருந்து வகைகளை பார்க்கும்போது வயிறு ஊதல் குறைய ஓமம், கற்பூரம் ஆகியவற்றை சேர்த்து மணிக்கு ஒரு முறை சிட்டிகை அளவு தரலாம். ஓரிரண்டு முறை வாந்தியும் கழிச்சலும் ஆன பிறகு பிரண்டை வடகம், உப்பு செந்தூரம் ஆகியவற்றை தரலாம். நோய் வன்மை குறைந்த பிறகு அகஸ்தியர் குழம்பு, குமட்டி மெழுகு, சித்தாதி எண்ணெய் இவற்றுள் ஏதாவது ஒன்றை பேதிக்கு தரலாம். உலைமாந்தைக்கு வெளி மருந்துகள். மெழுகு தைலத்தை பட்டிடலாம். சிவக்க காய்ச்சிய செங்கல்லை, நொச்சி மஞ்சள் ஆகியவை சேர்ந்த குடிநீரில் இட்டு ஆவி பிடிக்கலாம். உலைமாந்தைக்கு சுக்கு கஷாயத்தை சிறிது சிறிதாக கொடுக்கலாம். குண்மத்திற்கான மருத்துவம். குண்மத்தில் வாந்தி கழிச்சலை உண்டாக்க சஞ்சீவி மாத்திரை, தேன், இலைக்கள்ளிச்சாறு ஆகியவற்றை சேர்த்து தரலாம். வசம்பு குடிநீரை வாந்திக்கு தரலாம். சித்தாதி எண்ணெய், மெருகுள்ளி எண்ணெய், வாத ராட்சத எண்ணெய், குமட்டி எண்ணெய் ஆகியவற்றையும் தரலாம். குண்மத்திற்கு கற்க வகைகளை பார்க்கும்போது குண்மகுடோரி பூண்டு, மிளகு, உப்பு ஆகியவற்றை கற்கமாக்கி தரலாம். எரிகுண்மத்திற்கு சில்லிக்கீரை, பொன்னாங்கண்ணி, கருப்புக்கட்டி, வெள்ளாட்டுப்பால் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து கற்கமாக்கி தரலாம். நெருஞ்சில் இலைச்சாற்றில் பாவனம் செய்த ஓமம், வெற்றிலைச்சாறு ஆகியவற்றை குண்மத்திற்கு கற்கமாக்கி தரலாம். ஆடாதோட இலை, உப்பு, ஓமம் ஆகியவற்றை 1 1/2 என்ற விகிதத்தில் எடுத்து புடமிட்ட சாம்பலை மிளகு குடிநீரில் தரலாம். நாரத்தங்காய் சீவல், உப்பு, கள்ளிப்பால் இவற்றை சட்டியில் இட்டு மண்ணுக்குள் புதைத்து 40 நாட்கள் கழித்தெடுத்து அரை துண்டு காலை மாலை உண்ணலாம். குண்மத்திற்கு லேகிய வகைகளை பார்க்கும்போது குண்ம குடோரி லேகியம், இஞ்சி லேகியம் ஆகியன பயன்படுகிறது. செம்பை குண்மகாலன் என்று அழைப்பதால் செம்பாலான பற்ப செந்தூரங்களை குண்மத்திற்கு தரலாம். சூளை நோய்க்கான மருத்துவம். கழிச்சலுக்கு கலர்ச்சி எண்ணெய், சித்தாதி எண்ணெய், மேகநாத எண்ணெய், மாந்தை எண்ணெய் ஆகியன பயன்படுகிறது. மேலும் மேகநாத மாத்திரை, கோடாசூலி காக்கண மாத்திரையும் பயன்படுகிறது. அகத்தியர், கௌசிகர், சண்டமாரத குழம்புகளையும் வழங்கலாம். அகத்தியர் குழம்பை உத்தாமணி சாற்றில் கொடுக்க வாந்தியும் கழிச்சலும் உண்டாகும். சூளை நோய்க்கான மாத்திரை வகைகள். விஷ்ணு சக்கர மாத்திரை, சலமஞ்சரி, சலோதாரிமணி, சூளை பூபதி, நவலோக பூபதி. சூளை நோய்க்கு மெழுகு வகைகள். ரசகந்தி மெழுகு, ரசமெழுகு, வான் மெழுகு, நந்தி மெழுகு, நவ உப்பு மெழுகு, நவாச்சார மெழுகு, குமட்டி மெழுகு. சூளைக்கு பற்ப செந்தூரங்கள். ஐயவேர செந்தூரம், செம்பு பற்பம், நாகப்பற்பம், நண்டுக்கல் பற்பம், நவாச்சார சுண்ணம். வடக வகைகள். தாலிசாதி வடகம், பிரண்டை வடகம். வெளிப்பூச்சி தைலங்களாக மெழுகு தைலம், வாதக்கேசரி தைலம், இறுக்கம்பால் தைலம் ஆகியன பயன்படுகிறது.
தவிடு, நுச்சி, முடக்கருத்தான் இவற்றை ஆமணக்கு நெய்யில் வதக்கி சூளைக்கு ஒட்டடமிடலாம். குண்ம சூளையில் நீர் வடிவான கஞ்சிகளை சேர்க்க வேண்டும். கல்லீரல் நோய்க்கான மருத்துவம். வாந்தியை உண்டாக்க பப்பாளிக்காய் சாற்றுடன் கடுகு அல்லது மறுக்காரையை கூட்டி விழுங்கலாம். வாந்தி, கழிச்சல் ஆகியவற்றை உண்டாக்க கீழாநெல்லிச்சாறு, பேதியுப்பு, கடுகு ஆகியவற்றை சேர்த்து சுட வைத்து குடிக்கலாம். குப்பை மேனி இலை, ஊசித்தகரை இலை, மறுக்காரை காய் ஆகியவற்றை சேர்த்து குடிநீரிட்டு தரலாம். கல்லீரல் நோய்க்கு பற்பச்செந்துரங்களாக தங்கம், வெள்ளி, செம்பு, வெள்ளியும், துத்தநாகம், தாளகம், வெள்ளைப்பாடானம் ஆகியனவற்றை தரலாம். நண்டு தேநீர், நத்தை நெய் முதலியவற்றை வழங்க கல்லீரல் நோய் கட்டுப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. வெளுப்பு நோய்க்கான மருத்துவம். பசித்தீயை தூண்டக்கூடிய மருந்துகளை வழங்க வேண்டும். குருதியினுடைய வன்மையை பெருக்கக்கூடிய மருந்துகளை வழங்க வேண்டும். கழிச்சலை உண்டாக்க கொட்டை திராட்சி, பேருந்து, பன்னீர்பூ, சிவதை ஆகியனை சேர்ந்த குடிநீர், அகத்திக்கீரையை வேக வைத்து வடித்த குடிநீருடன் பனங்கற்கண்டு சேர்த்து தரலாம். வெளுப்பிற்கு சூரண வகைகள் தாலிசாதி சூரணம், ஏழாதி சூரணம், சுண்டை வட்டல் சூரணம். வெளுப்புக்கு பற்பச்செந்தூரங்கள் ஆறுமுக செந்தூரம், அயவீர செந்தூரம், வெள்ளி செந்தூரம், தங்க செந்தூரம், அயம், காந்தம், எஃகு, மண்டூர செந்தூரங்கள், அயம், காந்தம், அயனாகம், வெள்ளி பற்பங்கள், அயஜம்பீர கற்பம். சோபைக்கான மருத்துவம். குடிநீர் வகைகள் நீர்முள்ளி குடிநீர், மண்டூராதி அடை குடிநீர். கற்ப வகைகள் அயஜம்பீர கற்பம் ஒரு பிளவு அல்லது கலர்ச்சி அளவு தரலாம். அயபெருங்குராஜ கற்பம் சுண்டை முதல் கலர்ச்சி அளவு தரலாம். சித்த மண்டூரம் 10 முதல் 20 குன்றி வரை தரலாம். பற்பச்செந்தூரங்கள் அயவீர செந்தூரம், காந்த செந்தூரம், அயம், அயனாக அடலை மற்றும் செந்தூரங்கள், வெடியுப்பு, நவாச்சாரம், நண்டுக்கள், சீனாக்காரம் இவைகளினுடைய அடலை, செந்தூரம், சுண்ண வகைகளை தரலாம். மஞ்சள் நோய்க்கான மருத்துவம். சஞ்சீவி மாத்திரையை இலைக்கள்ளி சாற்றில் தரலாம். மறுக்காரை காயை பழச்சாறு இலைக்கள்ளி சாற்றில் ஊற வைத்து உலர்த்திய பொடியை தரலாம். கீழாநெல்லி சாற்றுடன் பேதி உப்பை சேர்த்து எரித்து குடிக்கலாம். பற்பச்செந்தூரங்கள் சிலாசத்து பற்பம், அயச்செந்தூரம், வெடியுப்பு சுண்ணம் அல்லது செந்தூரம், நவாச்சார ஐந்துப்பு செந்தூரங்கள், காலமேக நாராயண செந்தூரம் ஆகியவற்றை பித்த நீரை கழிக்கும் குடிநீருடன் கொடுக்கலாம். கற்க வகைகளில் கரிசாலை, கீழாநெல்லி, சிவனார் வேம்பு, நெருஞ்சில், சரக்கொண்டை ஆகியவற்றாலான கற்கங்களை தரலாம். பெருவயிறு நோய்க்கான மருத்துவம். நீர்முள்ளி குடிநீர், சங்கன்வேர் அடை குடிநீர் ஆகியவற்றை தரலாம். ஆணாக நோய்க்கான மருத்துவம். கழிச்சலுக்கு தேன், பால், சிற்றாமணுக்கு நெய் ஆகியவற்றாலான பீச்சை இடலாம். வயிற்று வலிக்கு பாலும் நீரும் சூடாக்கி துணியில் தோய்த்து ஒட்டடமிடலாம். நிலக்கழிச்சலுக்கான மருத்துவம். மிளகு வகைகள் லிங்க மிளகு, சாதிக்காய் மிளகு, ஊளி மிளகு. பற்பச்செந்தூரங்கள் முத்து, பவள, நாக, நத்தை, பலகரை பற்பங்கள், அன்னபேதி செந்தூரம், சண்டமாரத செந்தூரம் ஆகியனவும் பயன்படுகிறது. பெருங்கழிச்சலுக்கு திப்பிலியாதி குடிநீர் மிகச் சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. பெருங்கழிச்சலுக்கு சூரண வகைகள் தயிர் சுண்டி சூரணம், தாலிசாதி சூரணம், சுண்டை வட்டல் சூரணம், அன்னப்பொடி சூரணம். வடக வகைகள் தாலிசாதி வடகம், பிரண்டை வடகம், வாழைப்பூ வடகம். மாத்திரை வகைகள் கபாட மாத்திரை, கட்டுவாதி மாத்திரை, ஊளி மாத்திரை, வஜ்ர கபாட மாத்திரை, சாதிக்காய் மாத்திரை. லேகிய வகைகள் இஞ்சி லேகியம், வில்வாதி லேகியம், சாதிக்காய் லேகியம். மணப்பாகு வகைகள் வில்வ மணப்பாகு, குடச மணப்பாகு, செம்பருத்தி மணப்பாகு. பற்பச்செந்தூரங்கள் படிகலிங்கத்துவர், உப்பு செந்தூரம், அன்னபேதி செந்தூரம். முத்து, பவள, நாக, நத்தை ஐந்துப்பு பற்பங்கள். கடுப்பு கழிச்சலுக்கு மாத்திரை வகைகள் வஜ்ரகபாட மாத்திரை, ஊளிகபாட மாத்திரை. சாதிக்காயினுள் அபினியை வைத்து தேனில் துவைத்து நெய் விளக்கில் சுட்டு வெந்த பின் அரைத்து எடுத்த மாத்திரையை தரலாம். கடுப்பு கழிச்சலுக்கு பற்பச்செந்தூரங்கள் பவளப்பற்பம் 1 குன்றி, படிகலிங்கத்தவர் 10 குன்றியை பழச்சாற்றில் அனுபவித்து தரலாம். வெள்ளி, நாகம், சிலாசத்து, நத்தை, பவளம் ஆகியவற்றினுடைய பற்பங்கள், அன்னபேதி செந்தூரம் ஆகியவற்றை வெண்ணெயில் அனுபவித்து தரலாம். ஊளி நோய்க்கான மருத்துவம். இந்நோய் நஞ்சு காற்றால் பரவுவதால் பிராணவாயுவையே முதன்மையாக கேடடை செய்கிறது. இந்த நோயில் முதலில் கேடடைவது ஐய குற்றமாகும். ஊளி நோய்க்கான குடிநீர் வகைகள் மிளகாய், தேங்காய் குடுமி, கம்பளமயிர்
ஆகியவற்றை சேர்த்த கருக்கு குடிநீர், தும்பை கருக்கு குடிநீரை தரலாம். மிளகாய் காம்பு நீக்கியது ஒரு வளம், கற்பூரம் ஒரு வளம், பழச்சாற்றில் அரைத்து சுண்டை அளவு கற்கமாக்கி ஊளி நோய்க்கு தரலாம். ஓம தீநீரையும் தரலாம். ஊளி நோய்க்கான மெழுகு வகைகள்: ஊளிகால மெழுகு குன்றி அளவு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை நீரில் தரலாம். ஊளிக்கட்டை தேனில் தரலாம். செம்பு, பூரம், தாழகம், கற்பூரம் ஆகியன சேர்ந்ததே ஊளிக்கட்டாகும். ஊளி நோயில் நீர் வேட்கைக்கு மண்புழு கருக்கு குடிநீரை தரலாம். மணலை வறுத்த சட்டியில் நீர் விட்டு காய்ச்சி தரலாம். ஊளி நோயில் நீர்க்கட்டுக்கு துடப்பத்தினுடைய 2 வழம் வறுத்து நீர் விட்டு குடிநீராக்கி தரலாம். நீலியுடன் வெடியுப்பு சேர்த்து குழைத்து அடிவயிற்றில் பட்டிடலாம். எருவாய் முளை நோய்க்கு லேகிய வகைகள்: நத்தை லேகியம் புண்ணை அளவு 2 வேளை, கருணை லேகியம் காசளவு 2 வேளை, ஆமை லேகியம் புண்ணை அளவு 2 வேளை. விஷ்ணுகரந்தை சிவகரந்தை இரண்டும் சேர்ந்த கற்கத்தை சுண்டை அளவு 2 வேளை தரலாம். வருடை ஆட்டின் குருதியில் பாவனம் செய்த குடசப்பாலை விதையை ஆட்டுப்புழுக்கை தணலில் இட்டு வரும் புகையை பிடிக்கலாம். சூகரக்கறி மகிமையை சொல்லும் முன் அரும் மூல நோய் என்று தேரன் கூற்றால், பன்றிக்கறியினுடைய பெருமையை சொல்லும் முன்னே மூல நோய் அற்றுப்போகும் என்று அறியலாம். மீன் வகைகளில் விலாங்கு மீன் மூல நோய்க்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. கல்லடைப்பு நோய்க்கான மருத்துவம்: கல்லுடை குடோரி, சலமஞ்சரி, சலோதாரி மணி ஆகிய மாத்திரைகளை தரலாம். வெடியுப்பு சுண்ணம், விரால் மீன் தலைக்கல் பற்பம், கல்நண்டு, பழகரை, சங்கு, சிலாசத்து பற்பங்களை தரலாம். ரசச்செந்தூரம், வெள்ளிச்செந்தூரம், வெடியுப்பு செந்தூரம், வெடி அன்னபீதி செந்தூரங்களை தரலாம். தக்காளி, முட்டைக்கோஸ், வெள்ளைப்பூ போன்ற பெங்களூர் காய்கறிகளை நீக்க வேண்டும். சிறுகீரை, தாளி, பசலை, வசலை, காசினிக்கீரை வகைகள், அவரை, வெண்டை ஆகியவற்றை சேர்க்கலாம். நீரடைப்பிற்கு இரும்பு கிட்டம் சேர்ந்த அடைக்குடிநீர் பயன்படுகிறது. நீரடைப்பிற்கு சகதேவி நெய்யை உச்சிக்கரண்டி அளவு உள்ளுக்கு தந்து மேலும் தலைக்கும் பயன்படுத்தலாம். நீர்க்கட்டு நோய்க்கு சிவக்க காய்ச்சிய செங்கல்லை நொச்சி, மஞ்சள், நெருஞ்சில் ஆகியன சேர்த்து செய்த குடிநீரில் இட்டு ஆவி பிடிக்கலாம். இடுப்பினுடைய பின்புறத்தில் கற்பூரத்துடன் தவிடு அல்லது கொள் சேர்த்து ஒட்டடமிடலாம். நீரிழிவு நோய்க்கான மருத்துவம்: ஆவாரை துளிர், கல்மதம், கொன்றை வேர் ஆகியவற்றை அரைத்து மோரில் குடிக்க தரலாம். தேற்றான் விதை, கடுக்காய்த்தோல், ஆவாரை வித்து, விளாம்பிசின் ஆகியவற்றை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். ஆவிரை கொன்றை நாவல் என்ற பாடல் தேரன் குடிநீர் 100 என்ற நூலில் கூறப்பட்டிருக்கிறது. நீர்முள்ளி பூவினை அதன் மகரந்தத்தோடு எடுத்து தெங்கின் வட்டு கூட்டி 2 வேளை மென்று தின்ன நீரிழிவு நோய் கட்டுப்படும். நீரிழிவுக்கு சூரண வகைகள்: சீந்தில் பொடி, நாவல் பொடி, சந்தனப்பொடி. லேகிய வகைகள்: லவங்க லேகியம், வில்வாதி லேகியம், தேற்றான்கொட்டை லேகியம், செங்கொட்டை லேகியம். தேரன் மருத்துவ பாரதத்தில் பீமனை ரசத்திற்கும், தர்மன், அர்ஜுனன், கண்ணன் ஆகியோரை அயம், எஃகு, தங்கம், வெள்ளி, காரியம், செம்பு இவற்றால் ஆகிய பற்ப செந்தூரங்களுக்கும், கீசகனை மேக நோய்க்கும், சைந்தவனை நீரிழிவு நோய்க்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நீரிழிவு நோய்க்கு முறையே கந்தகம், ரசம், பொன் பற்ப செந்தூரங்கள், கருவங்கம், செம்பு என்ற முறைப்படி கொன்றை பூச்சாற்றில் கொடுக்க வேண்டும். நீரிழிவு நோயில் உடற்கட்டுக்களை வன்மைப்படுத்தும் மருந்துகள்: சாரத்தை வன்மைப்படுத்த கந்தகத்தால் ஆகிய மருந்துகளை சூரண வகைகளில் கொடுக்க வேண்டும். செந்நீரை வன்மைப்படுத்த இரும்பு, எஃகால் ஆகிய மருந்துகளை நாவல் பழம், நாவல் பட்டை, ஆவாரை குடிநீர் ஆகியவற்றாலான மருந்துகளில் தரும். ஊனை வன்மைப்படுத்த வெள்ளியாலான மருந்துகளை நீர்முள்ளிப்பூ, மணத்தக்காளி வித்து ஆகியவற்றாலான மருந்துகளில் தரலாம். கொழுப்பை வன்மைப்படுத்த பொன்னாலான மருந்துகளையும், மூளை, சுக்கிலம் ஆகியவற்றை வன்மைப்படுத்த காரியம், செம்பாலான மருந்துகளையும் தரலாம். மேகக்கட்டிகளுக்கான மருத்துவம்: புண் மிக பெரியதாக இருந்தால் அமிர்த வெண்ணெய், பச்சை எருவை, புங்கு எண்ணெய் ஆகியவற்றாலான மருந்துகளை இடலாம். பருக்கள் பெரியதாகி இருந்தால் சீதா இலை, அந்திமல்லி இலை, எருக்கிளை ஆகியவற்றில் ஒன்றை எண்ணெய் பூசி விதிப்பி கட்டலாம். பருக்கள் மேலும் பெரிதானால் குட்டிப்பலா என்ற பிரையம்பட்டை பால், அத்திப்பால் ஆகியவற்றை மேலே பற்றிடலாம். கட்டியை உடைக்க
வெள்ளை மிளகு பயன்படுகிறது. மேகக்கட்டிகளின் புண்ணை ஆற்ற மத்தன் தைலம், ஆடு தீண்டா பாலை எண்ணெய், புங்கு எண்ணெய், விரண சஞ்சீவி எண்ணெய் ஆகியன பயன்படுகின்றன. புரையோடும் புண்களுக்கு வீரம், பூரம், லிங்கம் ஆகியவற்றாலான களிம்புகளை தரலாம். குடிவெறி என்ற மதாத்தியத்திற்கான மருத்துவம். குடிவெறி நோயில் முதல் நிலையில் பித்தமும், இரண்டாம் நிலையில் வாதமும், மூன்றாம் நிலையில் கபமும், நான்காம் நிலையில் முக்குற்றமும் பிறழ்நிலை அடைகிறது. முதல் நிலைக்கான மருத்துவத்தை பார்க்கும்போது நாவல் பழச்சாறு, தேன், இஞ்சிச்சாறு ஆகியவற்றை சேர்த்து அரை ஆளாக்கு தரலாம். பொரிந்த சீரகம், தேன், பழச்சாறு, அரிசிக்காடி, எலுமிச்சம்பூச்சாறு ஆகியவற்றை சேர்த்து கால் ஆளாக்கு தரலாம். உடல் சூடாக இருந்தால் குளிர்ந்த நீரில் குளித்து விடவும். இரண்டாம் நிலையில் உளுந்து தைலத்தை உடலில் பூசி குளிக்க வைக்கலாம். மூன்றாம் நிலையில் இஞ்சிச்சாறு, சுக்கு, திப்பிலி ஆகியவற்றை சேர்த்து தரலாம். ஆட்டு எண்பு, லிங்கம், இஞ்சி, மிளகு ஆகியவற்றை சேர்த்தும் தரலாம். சிற்றாமுட்டி, சுக்கு, அரக்கு தைலங்களை உடல் முழுவதும் பூசி வைக்கலாம். நான்காம் நிலையில் முப்பினிக்கான மருத்துவத்தை செய்ய வேண்டும். கீழ்வாய்க்கான மருத்துவம். கழிச்சலுக்கு மேகநாத மாத்திரை 2-3, கோடாசூரி மாத்திரை 2-3, சஞ்சீவி மாத்திரை 2-4, அஷ்டபைரவ மாத்திரை 3-4 ஆகியவற்றை தரலாம். கழிச்சலுக்கு எண்ணெய் வகைகள் களர்ச்சி எண்ணெய் 4-2 உச்சிக்கரண்டி அளவு, மெருகுள்ளி எண்ணெய் 1 உச்சிக்கரண்டி அளவு, வாதநாச எண்ணெய் 1 அவுன்ஸ், மேகநாத எண்ணெய், அகத்தியர் குழம்பு ஆகியவற்றை 1-2 குன்றி வரை தரலாம். கீழ்வாய்க்கு மருந்து வகைகளை பார்க்கும்போது அயவீர செந்தூரம், ஆறுமுக செந்தூரம், சண்டமாரத செந்தூரம் ஒவ்வொன்றையும் 1-2 உளுந்தளவு தரலாம். காலமேக செந்தூரம், தங்க செந்தூரம், பூரண சந்திரோதயம், வங்க பற்பம், வெள்ளி பற்பம் ஆகியவற்றை 0.5-1 உளுந்தளவு தரலாம். வான்மெழுகை 1 உளுந்தளவு தரலாம். வீரமெழுகு, நந்தி மெழுகு ஒவ்வொன்றையும் 1 குன்றியளவு தரலாம். வெல்வங்க சுண்ணத்தை 0.5-2 உளுந்தளவு தரலாம். ரசகந்தி மெழுகை 5 குன்றி வரை தரலாம். கீழ்வாயுவில் சுரம் இருந்தால் வசந்த குசுமாகரம், பிரமானந்த பைரவம் ஆகிய மருந்துகளை தரலாம். கீழ்வாயு நோய்களுக்கான சிறப்பு மருத்துவம். கீழ்வாயு கழிச்சலுக்கான மருந்துகள். அஷ்டபைரவ மாத்திரை 2-3 சிற்றகத்தை குடிநீரில் தரலாம். சுரம் குறைந்திருப்பின் மேகநாத தைலத்தை 0.5-1/2 அவுன்ஸ் வரை தரலாம். உள்மருந்துகளாக வங்கச்சுண்ணம், பூரண சந்திரோதயத்தை, தேன் சிற்றகத்தை குடிநீரில் தரலாம். வங்கச்சுண்ணம், அயவீர செந்தூரத்தை, தேன் சிற்றகத்தை குடிநீரில் தரலாம். சுரம் மிகுதியாக இருந்தால் இந்த மருந்துகளை வசந்த குசுமாகர மாத்திரையில் தேன் சேர்த்து கொடுக்கலாம். பின்பு நிலவேம்பு குடிநீரில் தர வேண்டும். வலி கீழ்வாய்க்கு தமரக குடிநீர் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. வலி கீழ்வாய்க்கு வெளிமருந்துகளாக சுரத்துடன் வீக்கம் இருந்தால் ஒட்டடம் கூடாது, மெழுகு தைலம், உளுந்து தைலம், குக்கில் தைலம் ஆகியவற்றை கொண்டு பட்டி கட்டி வைக்கலாம். வலி அழல் கீழ்வாய்க்கான மருத்துவம். கோடாசூரி அல்லது சஞ்சீவி மாத்திரையை உத்தாமணி சாட்டில் கொடுக்க கழிச்சல் வாந்தி ஏற்படும். உள்மருந்துகளாக வங்கச்சுண்ணத்தை பவளப்பற்பத்துடன் சேர்த்து உளுந்தளவு பசும்பாலில் தரலாம். வங்கச்சுண்ணத்துடன் முத்துப்பற்பம், தாளகப்பற்பம் ஆகியவற்றை கூட்டி அரிசி எடை பாலில் தரலாம். வலி அழல் கீழ்வாய்க்கு வெளிமருந்துகளாக குக்கில் வெண்ணெய், களர்ச்சி வெண்ணெய், உளுந்து தைலம் ஆகியவை பயன்படுகிறது. இவற்றை கொண்டு பட்டி கட்டலாம், ஆனால் ஒட்டடமிடக்கூடாது. வலி ஐய கீழ்வாய்க்கான மருத்துவம். கழிச்சலுக்கு கோடாசூரி அல்லது மேகநாத மாத்திரையை சிற்றகத்தை ஊறல் குடிநீரில் தரலாம். வாதநாச அல்லது மேகநாத தைலத்தை 1 அவுன்ஸ் தரலாம். களர்ச்சி தைலத்தை 1 தேக்கரண்டி அளவு தரலாம். வலி ஐய கீழ்வாய்க்கான உள்மருந்துகள். காலமேக நாராயண செந்தூரம்,
ஒரு உளுந்தளவு தேனில், வங்கச்சுண்ணம் ரெண்டு உளுந்தளவு தேனில், தங்கப்பற்பம் ஒரு அரிசி எடை தரலாம். சண்டமாருதம், வங்கச்சுண்ணம், பூரண சந்திரோதயம் ஆகியவற்றை 1:2:1 என்ற விகிதத்தில் தேனில் தரலாம். வலி ஐய கீழ்வாய்க்கு வெளிமருந்துகளாக வாதகேசரி தைலம், விடமுட்டி தைலம் ஆகியன பயன்படுகின்றது. பிரம்மி வழுக்கையை சிற்றாமணக்கு எண்ணெயில் வதக்கி ஒட்டடமிடலாம். அட்டையை கடிக்க விடலாம். மூச்சாம்பரப்பற்றை இடலாம். அழல் கீழ்வாய்க்கான மருத்துவம். கழிச்சலுக்கு ரோஜா, திராட்சை, சரக்கொன்றை, நிலவாரை ஆகியவற்றாலான குடிநீரை தரலாம். வாதகேசரி அல்லது களர்ச்சி எண்ணெயை தரலாம். அழல் கீழ்வாய்க்கு உள்மருந்துகளாக வங்கச்சுண்ணம், கலைக்கோடு பற்பம், பவளப்பற்பம் ஆகியவற்றை உளுந்தளவு எடுத்து நெய்யில் தரலாம். காலமேக நாராயண செந்தூரம், முத்துப்பற்பம், பவளப்பற்பம் ஆகியவற்றை உளுந்தடை எடுத்து நெய்யில் தரலாம். பூரண சந்திரோதயம், முத்துப்பற்பம், கலைக்கோடு பற்பம் ஆகியவற்றை வகைக்கு உளுந்தடை எடுத்து நெய்யில் தரலாம். அழல் கீழ்வாய்க்கு வெளிமருந்துகளாக வல்லாரைமை, குக்கில் வெண்ணெய், உளுந்து தைலம் ஆகியன பயன்படுகிறது. முக்குற்ற கீழ்வாய்க்கான மருத்துவம். கழிச்சலுக்கு சித்தாதி எண்ணெய், அகத்தியர் குழம்பு, குமட்டி மெழுகு, சஞ்சீவி மாத்திரை ஆகியனவற்றை இறைப்பு நோய்க்கான மருத்துவம். இறைப்பு நோயில் கழிச்சலுக்கு உத்தாமணி தைலத்தை அரை உச்சிக்கரண்டி அளவு தரலாம். அல்லது சஞ்சீவி மாத்திரையை உத்தாமணி சாற்றில் தரலாம். தேரன் மருத்துவ பாரத முறைப்படி இறைப்புக்கு மருத்துவத்தை பார்க்கும்போது செம்பு பற்பம், புனுகு ஆகியவற்றை உத்தாமணி சாற்றில் தரலாம். நீர்முள்ளி சாறு விட்டு செய்த முட்டை ஓட்டு பற்பத்தை கடுகரோகிணியுடன் மிளகரனை வேரில் செய்த